எழுத்து இயக்கத்தில் இணைந்த முதல் பெண். அதாவது எழுத்து என்பது சிசு செல்லப்பாவுடைய எழுத்து இதழ் அது. இந்த எழுத்து இதழ் இந்த இயக்கத்தில் போயிட்டு சேர்ந்த முதல் பெண் அவங்க. அதே போல் எழுத்து அந்த காலத்தில் எழுத தொடங்கினவங்க இன்று வரைக்கும் எழுதி வருவாங்க. அப்படிப்பட்ட கவிஞர் யாருன்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. மீனாட்சி அப்படிங்கிற அந்த பெண் கவிஞர் தான். பாரதி, பாரதிதாசன், அதாவது பாரதியார் பாரதிதாசனுக்கு பிறகு பெண்ணுரிமையை குறித்து மிகுதியாக பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அந்த கவிஞர் யாருன்னா பெண் கவிஞர் இரா மீனாட்சிங்கிறவங்க தான். கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். புதுச்சேரி ஆரோவில் நகரத்தில் தொண்டாற்றி வருகிறார் தற்போதும் கூட. அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஆலோசனை குழு இருக்கு, அதில் உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இந்த கூற்றோடு தொடர்புடையவர் யாருன்னு கேட்குறாங்க. இரா மீனாட்சி, இந்த இரா மீனாட்சி தான் இந்த ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெண் சாகித்ய அகாடமி ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதுபோல புதுச்சேரி ஆரோவில் நகரத்தில் தொண்டாற்றி வராங்க அந்த இரா மீனாட்சிங்கிறவங்க. ஆசிரியர் பணியையும் கிராம மேம்பாட்டையும் இரண்டு கண்களாக நேசித்து பணியாற்றும் கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. ஒன்று ஒரு கண் ஆசிரியர் பணினா, இன்னொரு கண் கிராம மேம்பாடு. அப்படி பார்க்கும்போது ஆரோவில் நகர மேம்பாட்டுக்காகவும் கூட இவங்க பாடுபட்டு வராங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க தான் இரா மீனாட்சிங்கிற இந்த பெண் கவிஞர் தான். சித்த மருத்துவ சேவைக்காக சிறந்த பணியை கொடுத்து சித்த மருத்துவ சேவை செம்மல் என்ற விருது பெற்றவங்க யார்? சித்த மருத்துவ சேவை செம்மல் விருது பெற்றவங்க இரா மீனாட்சிங்கிற பெண் கவிஞர் தான். நூல்கள் கொடுத்துருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆசிரியர் உதயநகரில் இருந்து, இது ஒரு நூல். 2006 ஒரு தமிழக அரசின் வளர்ச்சித்துறையின் பரிசை வாங்கியிருக்கேன். அடுத்ததாக செம்மண் மடல்கள்னு சொல்லிட்டு ஒரு நூல். இந்த நூல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2012 தமிழக அரசின் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே யார் இது அப்படின்னு தான் அங்கே கேட்குறாங்க. செம்மண் மடல்கள், மீனாட்சியுடைய மடல்கள் இது. அதுபோல் உதய நகரிலிருந்து அப்படிங்கிறதும் மீனாட்சி அவங்களுடைய நூல் தான். மீனாட்சி 2006 ஒரு பரிசு, 2012 ஒரு பரிசு. ரெண்டுமே என்னென்னா தமிழக அரசின் வளர்ச்சித்துறையின் பரிசு தான் பெற்றிருக்காங்க. வளர்ச்சித்துறைன்னு சொல்லும்போது தேன்மழை படிச்சிருப்பீங்க, சுரதாவது படிச்சிருப்பீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றதுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். நூல்கள் கொடுத்துருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து ஒரு கோர்வையாக எடுத்துக்கலாம். உதயநகரிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், தீபாவளி பகலில் மறுபயணம் செய்கிறோம். மறுபயணம் செய்யும்போது என்ன எடுத்துக்கிறோம், நெருஞ்சி சுடும் பூக்கள். ஏன்னா தீபாவளி பகலில் அப்படின்னு சொல்கிறோம், சுடும் பூக்கள் நெருஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். எங்கே போய் உட்காறோம், வாசனை புல் இருக்கக்கூடிய தரையில் உட்காரோம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு செம்மண் மடல்களை விரித்து அதில் வந்து கொடி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புல், மடல், கொடி, இந்த சுடும் பூக்கள், நெருஞ்சி இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே இரா மீனாட்சி பெண் இவங்க. அதனால தான் இந்த பூவு, நெருஞ்சி, மடல், கொடி, புல் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க இரா மீனாட்சி. சீட்ஸ் பிரான்ஸ் ஒன்று, டஸ்டட் ட்ரீம்ஸ் ஒன்று போன்ற ஆங்கில நூல்களை படைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு பெண் கவிஞர் இரா மீனாட்சி. இந்த மீனாட்சியினுடைய ஆங்கில நூல்கள் தான் சீட்ஸ் பிரான்ஸ், டஸ்டட் ட்ரீம்ஸ் என்பது. இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. பெண் கவிகள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண் கவிஞர் இரா மீனாட்சி அப்படிங்கிறவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஓவியா அப்படின்னு சொல்லி ஒரு நூலும் எழுதியிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் இதையும் கேட்பாங்க. மீனாட்சி எழுதியது தான் அந்த ஓவியம், மீனாட்சியுடைய ஓவியம், மீனாட்சி அம்மனுடைய ஓவியம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தொகுப்பு நூல்கள் கொடுத்துருக்காங்க, யாருடையதுன்னு பார்க்க போகிறோம். சிற்றக்கல் யாருடையது, கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல். அடுத்து பரத்தல், அதன் சுதந்திரம், இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இரா மீனாட்சிங்கிற பெண் கவிஞர் தான் இந்த பரத்தல், அதன் சுதந்திரம் எழுதியிருக்காங்க. கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி மீனாட்சி எழுதியிருக்கிறாங்க. இந்த கொங்குதேர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மதுரை மீனாட்சி அப்படின்னு அந்த ஊர் பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் சிற்றக்கல், சிற்றக்கல் மீனாட்சி. விருதுகள் கொடுத்துருக்காங்க, இந்த விருதுகள் வென்ற கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. முதல்ல பாருங்கள், சிற்பி இலக்கிய விருது வாங்கியிருக்கிறாரு. ஒரு புதுச்சேரி கவிஞர் கல்லாடனார் இலக்கிய விருது வாங்கியிருக்கிறாங்க. திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது அப்படின்னு வாங்கியிருக்கிறாரு. அடுத்ததா புதுவை பாரதி விருதுன்னு சொல்லி ஒன்று. அடுத்தது பாருங்கள், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் படிப்போம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், கவிக்கோ விருதும் வென்றிருக்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க தான் இரா மீனாட்சிங்கிற பெண் கவிஞர். இவங்களும் கவிக்கோங்கிற விருது பெற்றவங்க. நூல்கள் கொடுத்துருக்காங்க,
உதய நகரிலிருந்து, உதய நகரிலிருந்து. இன்னொன்று செம்மண் மடல்கள். இந்த இரண்டு நூல்களுமே வந்து மிக முக்கியமான நூல்கள். ஏன்னா 2006 இது வந்து தமிழக அரசினுடைய வளர்ச்சித்துறை பரிசு வாங்கியிருக்கு. இது செம்மண் மடல் வந்து 2012 இந்த 6 ஆட் பண்ணுங்க, 12 தமிழக அரசினுடைய வளர்ச்சித்துறை பரிசு வந்து பெற்று இருக்குது. இந்த ரெண்டு நூல்களுமே யாருதுன்னு கேட்குறாங்க, பெண் கவிஞர் இரா மீனாட்சி அவர்களது தான். உதய நகரிலிருந்து மீனாட்சி, அதே போல செம்மண் மடல்கள் மீனாட்சி இதுதான். நவீன தமிழ் இலக்கிய உலகில் புது கவிதை படைப்பில், எந்த படைப்பில், புது கவிதை படைப்பில் குறிப்பிடத்தக்க பெண் கவிஞர் யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வியா கேட்குறாங்க. இரா மீனாட்சி அப்படிங்கிற பெண் கவிஞர் தான் நவீன தமிழ் இலக்கிய உலகத்தில் புது கவிதை படைப்பில் குறிப்பிடத்தக்க பெண் கவிஞர்.